Assalamu alaikum everyone. Hi friends, welcome to our drink cooking fest. In a more interesting video, I hope you all are doing well. In the next recipe, pinches. So, this is very useful for the iftar. We will eat oil food. This is oil or a very healthy recipe. That is useful for you. That is why we have time to eat time. குயிக்கான ஒரு சின்ன டைம்ல செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி செய்யறன்றே வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் First one in the pinches na keema ready panna poren adukku vandha na vengayangala vandha food processor la cut panni edukuren நான் இந்த ரெசிபியோட இன்கிரிடியன்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிறேன் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க இப்ப நான் வந்து வெங்காயங்களை நல்லா chop பண்ணி முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் அதோடே கொஞ்சமா ரெண்டு கப் கருவேப்பிலை இப்ப வந்து பொட்டேட்டோ நான் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிறேன் அதோட தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நாங்க நல்லா மேஷ் பண்ணி எடுத்துடுவோம் இன்னைக்கு நான் வந்து டூனா fish எடுத்துக்கிறேன் இந்த டூனா fish க்கு பதிலாக உங்களுக்கு வேற எந்த மீன் வேணாலும் சேர்த்துக்க இயலும் அதுல வந்து ஒரு பீஸ் நான் சைட் பண்ணிட்டு ரெண்டு பீசஸ் இன்னைக்கு நான் வந்து இந்த கீமாக்கு எடுத்துக்கிறேன் இப்போ வாங்க பிஞ்சஸ் க்கு எப்படி கீமா ரெடி பண்றன்றே பாத்துறலாம் நான் இது வந்து 3 ல இருந்து 4 டீஸ்பூன் வந்து oil சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா கடுகு தாளிக்க போட்டுட்டு அதுல வந்து இந்த ஜிஞ்சர் garlic paste நான் சேர்த்துறேன் இந்த ஜிஞ்சர் garlic paste நான் ஆல்ரெடி சொல்ல மாதிரி இதுல வந்து ஜீரகம் பெருஞ்சீரகம் கருவப்பட்ட ஏலம் இதெல்லாம் சேர்த்து தான் நான் இது பேஸ்டா அரைச்சு வெச்சிக்கிறேன் அதோட கொஞ்சமா கறிவேப்பிலையும் chop பண்ணி வெச்சிக்கிற வெங்காயமும் பச்சை மிளகாயும் நாம சேர்த்து நல்லா இந்த oil-ல வதக்கி எடுத்துடுவோம் Then now நான் வந்து வெங்காயம் கொஞ்சமா பொரிஞ்சி வந்ததுக்கு அப்புறம் உப்பு சேர்த்துறேன் அது கூடவே 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் 2 டீஸ்பூன் வந்து pepper powder சேர்த்துக்கிறேன் நான் இன்னைக்கு வந்து pepper powder முன்கூட்டியே நான் ஆட் பண்ற ரீசன் வந்து potato ஆட் பண்றதால potato ஆட் பண்றதுக்கு முன்னாடி எந்த ஒரு தூள் சாமானா இருந்தாலும் அத வந்து முன்கூட்டியே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் tuna fish சேர்த்துறேன் அதையும் போட்டு நல்லா mix பண்ணி விட்டுட்டேன் endல வந்து potato நான் சேர்த்து கொள்றேன் potato வந்து கொஞ்சமா ஒரு 5 to 10 minutes வந்து stove-ல வெச்சிட்டு அத கொஞ்சமா cook ஆக விட்டுட்டு அது stove-ஐ நாங்க off பண்ணிட்டுறோம் பிஞ்சஸ் க்கு தேவையான கீமா ரெடி பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ நாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது சைட் பண்ணிட்டு இப்போ பிஞ்சஸ் க்கு தேவையான மாவு நாங்க ரெடி பண்ணிடுவோம் அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு முட்டைய ஒரு ஹேண்ட் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி கொள்றேன் இது மாதிரி நல்லா பீட் பண்ணிட்டு நீங்க ஒரு ஃபோக்க கூட வச்சு இத பீட் பண்ணி எடுத்துக்கலாம் 1/2 கப் வந்து நான் ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துறேன் உண்மையிலே பாத்தீங்கன்னா இதோட பெனிஃபிட் என்னன்னு சொன்னா கை வலிக்கிறதுக்கு மாப்பிசஞ்சு டீ க தேவல்ல அதோட பாத்தீங்கன்னா oil food இல்ல இஃப்தார் நேரங்கள்ல வந்து நாங்க எப்பவுமே ஷோர்டீஸ் வந்து oil-ல சேர்த்து கொள்வோம் ஆனா இது வந்து oil கொஞ்சம் சரி சேர்த்தாம நாங்க வந்து வெறுமனே ஹெல்தியா தான் செய்றோம் இப்போ 1/2 கப் ஃப்ரெஷ் மில்க் சேர்த்து அத நல்லா பீட் பண்ணிட்டு கொஞ்சமா உப்பு இது வந்து பேக்கிங் சோடா அது வேணும்னு சொன்னா சேர்த்துக்கோங்க ஆப்ஷனல் தான் ஆனா நான் இன்னைக்கு கொஞ்சமா பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் கூடவே 1/2 கப் கோதுமைமா அதையும் சேர்த்து நாங்க நல்லா பீட் பண்ணி எடுத்துடுவோம் இதர கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னு சொன்னா தோசை மாவுட பக்குவத்துல இருந்தா சரி எங்களுக்கு வந்து இதுல வந்து நாங்க ஒரு தோசை மாதிரி மாவு விரிச்சு கொள்றதுக்கு தான் ஏகிறேன் இப்ப செஞ்சு வச்சிருக்கிற இந்த மாவுல வந்து நான் 2 டீஸ்பூன் வந்து ஒரு சின்ன கப்ல நான் சைட் பண்ணி வைக்கிறேன் எதுக்குன்னு சொன்னா எங்க பிஞ்சஸ் சைடு ஓரங்கள வந்து நாங்க ஒட்டுறதுக்காக இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த கீமாவை நான் வந்து ஒரு பவுல்ல சேஞ்ச் பண்ணி கொள்றேன்
இப்போ நாங்கள் தோசை சுடுற ஒரு பேனில் வந்து இதை ஒரு தோசை மாதிரி நாங்கள் கொஞ்சமாக ஊற்றி அதை நல்லா விரித்து எடுக்கணும். பாருங்கள், இதே மாதிரி நல்லா தோசை மாதிரி சுட்டு எடுக்கணும். இதில் வந்து ரெண்டு பக்கமும் வேகணும்னு அவசியம் இல்லை, ஒரு சைடு வெந்தாலே போதும். இப்போ நாங்கள் அதை வந்து ஸ்டவ்லேருந்து எடுத்து கொஞ்சமாக எங்களுக்கு தேவையான அளவு கீமா வைப்போம். கீமா வச்சுட்டு நான் இது வந்து ரெண்டு மெத்தடில் மடிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். அது ரெண்டு மெத்தடையும் வாங்க பார்க்கலாம். இது மாதிரி ரெண்டு சைடையும் நாங்கள் மடிச்சுட்டு இது ஓரமாக கொஞ்சமாக நாங்கள் அந்த பசையை எடுத்து பூசிட்டு இந்த ஒரு சைடில் மடிக்கிறோம். அதுக்கப்புறம் மறு சைடில் திருப்பி போட்டும் அடுத்த சைடில் போட்டு கொஞ்சமாக மாவை பூசி இப்படி மடிச்செடுக்கிறோம். அப்போ ரெண்டு சைட்லேயும் அந்த மடிப்பு வரும். இது மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கிற மடிக்கிறதுக்கு இன்னொரு மெத்தடில் நான் சொல்லித்தரேன், அது எப்படி என்று வாங்க பார்க்கலாம். ஒரு தோசை பதத்தில் இருக்கிற அந்த ரொட்டிக்கு மேலே கீமாவை கொஞ்சம் வச்சுட்டு ரெண்டு சைட்லேயும் மடித்து எடுக்கணும். அதுக்கு பின்னால் இந்த கொஞ்சமாக க்ளூவை எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு சைட்லேயும் மடிக்கிறதான். இது ஈஸி தான், மற்றதும் ஈஸியான மெத்தட் தான். ஆனால் எனக்கு வந்து இதை விட மற்ற மெத்தட் தான் பிடிக்கும். ஸோ நான் அந்த மெத்தட்லேயே எல்லா பிஞ்சஸையும் ரெடி பண்ணிக்கொள்ள போகிறேன். உங்களுக்கு இன்றைக்கி நான் ரெண்டு மெத்தடில் சொல்லி கொடுத்துக்கிறேன். ஈஸி அண்ட் குயிக்காக செய்கிற மாதிரி தான் ரெண்டு மெத்தடும் பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மெத்தடில் நீங்கள் மடித்து எடுத்து செஞ்சு பாருங்கள். உண்மைக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இது. வந்து உண்மைக்கும் சின்னவங்கிருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தேன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த சப்போர்ட் அண்ட் லவ் தான் எனக்கு இன்னும் இன்னும் புதிய ரெசிபிகள் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் காட்டிக்கிறமா எல்லா பிஞ்சஸையும் மடித்து எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பேனை நல்லா ஹீட் ஆக விட்டுட்டு ரெண்டு டீஸ்பூன் வந்து நான் பட்டர் எடுத்துக்கிறேன். அந்த ரெண்டு டீஸ்பூனில் வந்து அரை டீஸ்பூன் வந்து நான் இந்த பேனுக்கு மேலே கொஞ்சம் போட்டு ஹீட் ஆக விட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு மேலால் வந்து எனக்கு வந்து தேவையான அளவு பிஞ்சஸை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஒரு 5 to 6 minutes அப்புறம் வந்து நான் கொஞ்சமாக மறுபடியும் பட்டர் போடுறேன். போட்டுட்டு இதை ஒவ்வொன்றா நாங்கள் அடுத்த சைடில் திருப்பி போட்டுடுவோம். இது மாதிரி எல்லாமே கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்து வரணும். பாருங்கள், பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்றைக்கி 1.5 cup கோதுமை மாவில் 10 pinches ரெடி பண்ணிக்கிறேன். அது 10 நான் இன்றைக்கி செய்யலை. எனக்கு தேவையான அளவு நான் செஞ்சுட்டு மற்றதை வந்து நான் ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். இது வந்து எங்களுக்கு 3-4 வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுடலும். இதுவும் வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி தான். இது வந்து எங்களுக்கு சும்மா டைமில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் கூட ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துடலாம். இந்த பிஞ்சஸ் வந்து ரொம்பவே சாஃப்டாகவும் நல்ல டெலிஷியஸாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அர்ஜுன் என்று. டேக் கேர், பாய் பாய்.